இருக்கீங்க. நான் ஏழாவது பாஸுங்க, நீங்க எஸ்எஸ்எல் ஃபெயிலுங்க. பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? பாஸ் பெருசா ஃபெயில் பெருசா? ஆஃப் கோர்ஸ் ஜெனரல் ஒபினியன் வந்து பாஸ் தான் பெருசு அப்படின்னு இருக்கும். பட் ஃபெயிலும் பெருசு ஃபெயிலியரும் பெருசு அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. யார் அவரு? பார்ப்போம். ஹாய் கைஸ், குட் மார்னிங், வணக்கம். மீண்டும் ஒரு காலையில் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது யார் அப்படின்னா அரவிந்த் குமார் பிகாரி. அவருடைய ஃபுல் நேம் யார்? இந்த அரவிந்த் குமார் பிகாரி அவர் ஒரு பெரிய செலிப்ரிட்டியோ அரசியல்வாதியோ சினிமா நடிகரோ இல்லை ஒரு பெரிய யூடியூப் பர்சனாலிட்டியோலாம் இல்லை. அவர் ஒரு சாதாரண பாய் நெக்ஸ்ட் டோர், நம்ம சாதாரணமாக நம்மளுடைய யதார்த்தமான லைஃப்பில் நம்ம பார்க்குற ஒரு சாதாரணமான பையன். ஏன் இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேச போவோம்? எதுக்காக இன்றைக்கி நம்ம அவரை பற்றி பேசணும்? அரவிந்த் குமார் பிகாரி அவர் வந்து நீட் தேர்வை வந்து பாஸ் பண்ணியிருக்கார். ஓகே, நீட் தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கார். அதில் என்ன பெரிய விஷயம் அப்படின்னாக்கா, அரவிந்த் குமார் பிகாரி நீட் தேர்வு பாஸ் பண்ணது 26 வயசில். ஸோ நீட் தேர்வு 26 வயசில் அவர் பாஸ் பண்ணிவிட்டு இன்றைக்கி மெடிக்கல் காலேஜ் அவர் போவார் அப்படின்னாக்கா, அவர் பக்கத்தில் 2K கிட்ஸ் 18-19 இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ் உட்காந்துருப்பாங்க, இவரும் உட்காந்துருப்பார். எல்லோரும் ஒன்றாவே மெடிக்கல் காலேஜில் உட்காந்துருப்பாங்க. ஸோ அவங்களோட சரிசமமாக இவர் உட்காந்து படிக்க போகிறார். ஏன் 26 வயசு ஆகுறவருக்கு 26 வயசு வரைக்கும் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார், ஏன் இவ்வளோ லேட்டாக வந்து அவர் பாஸ் பண்ணார் அப்படின்னா, அதுக்கு அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்டோட பற்றி கொஞ்சம் சொல்லணும். அரவிந்த் குமார் பிகாரி அவருடைய ஃபாதர் நேம் பிகாரி சிங். பிகாரி அப்படின்றது ஹிந்தியில் பிச்சைக்காரன், பெகர் அப்படின்னு அர்த்தம். அவங்க ஃபாதர் 5வது வகுப்பு வரைக்கும் மட்டும்தான் படிச்சிருக்காரு. அம்மா வந்து அவங்க படிக்கவே போகலை. அவர் தொழில் செய்கிறது, என்ன தொழில் செய்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஹீஸ் ஸ்கிராப் டீலர். நம்ம ஊரில் சொன்னாக்கா காய்லாங்கடை வச்சுருக்காரு. காய்லாங்கடை வச்சுருக்காரு. ஒவ்வொரு வீட்டிலையும் போய் பழைய சாமான் வாங்கி எடை போட்டு, பழைய இரும்பு எடை போட்டு, இப்படி தான் அவங்க லைஃப்பை வந்து ஓட்டிகிட்டு இருக்காரு. ஸோ தன்னுடைய பேரில் பிகாரி சிங் அப்படின்ற தன்னுடைய பேரில் இருக்கிற பிகாரின்ற வார்த்தையும் அவருடைய தொழிலான கபாடிவாலா இந்த பழைய ஸ்கிராப் டீலிங் இதையும் வச்சு அவரை சுற்றி இருக்கிறவங்க, அவர் கிராமத்தில் இருக்கிறவங்க, அவருக்கு டவுனில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து அவரை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவரையும் அவர் ஃபேமிலியும் ரொம்ப கேவலப்படுத்துவாங்க. பிச்சைக்காரன் வரான் அப்படின்னு எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க. இது எல்லாமே வந்து இருந்தாலும் தன்னுடைய குழந்தைகளோட நலனுக்காகவும் தன் குழந்தைங்க படிக்கிறதுக்காகவும் குஷி நகர் அப்படின்ற டவுனுக்கு வந்து பிகாரி சிங் மூவ் பண்ணியிருக்கார். அவர் குஷி நகர் டவுனுக்கு மூவ் பண்ணாலும் சுற்றி 900 கிலோமீட்டர் தினம் ட்ராவல் பண்ணி, 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் வந்து குழந்தைங்களை வந்து பார்க்க வருவார் வீட்டுக்கு. ட்ராவல் பண்ணி சுற்றி இருக்கிற ஏரியாக்கள்லாம் போய் ஸ்கிராப் டீலிங் பண்ணி அதில் ராப்பகலாக 12-15 மணி நேரம் உழைச்சி இந்த குழந்தைங்களை வந்து படிக்க வச்சிருக்காரு பிகாரி சிங். நல்லா நோட் பண்ணுங்கள், பிகாரி சிங் 5ஆம் வகுப்பு வரைக்கும் தான் படித்தவர். அவருடைய மதர் படிக்கவே இல்லை, அவர் ஹவுஸ் ஒய்ஃப் அவங்க. ஸோ இவங்க படுற கஷ்டங்களையும் படுற வேதனைகளையும் பார்த்த அரவிந்த் குமார் பிகாரி தான் ஏதாவது லைஃப்பில் செய்யணும், தன்னுடைய படிப்பு நல்ல படிப்பாக இருக்கணும், நல்லா படித்து வாழ்க்கையில் முன்னேறணும்னு நினைக்கிறாரு. ஆனால் அவருக்கு படிப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாலாம் வரலை. அவர் ரொம்ப சுமாராக தான் படிப்பார். 10th ஸ்டாண்டர்டில் அவர் வாங்கின பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 46%. ஸோ 12th ஸ்டாண்டர்டில் வந்து அவர் 65% கிட்ட வாங்கியிருக்காரு. ஸோ 65% கிட்ட வாங்கியிருக்காரு. அவருக்கு நம்ம அப்பா அம்மாவை வந்து இப்படி கேவலப்படுத்துகிறாங்களே, நம்மளோட ஃபேமிலி, நம்மளுடைய குடும்பம் செய்கிற தொழிலை இவ்வளோ கிண்டல் பண்ணுறாங்க, நம்ம அப்பா அம்மாவை வந்து பெருமைப்படுத்துறதுக்கு, அவங்கள வந்து மேலே எல்லாரும் பார்த்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒரு பிச்சைக்கார பையன் சொல்கிறத விட டாக்டரோட அப்பா அப்படின்னு எங்கள் அப்பா அம்மாவை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அரவிந்த் குமார் நினச்சிருக்காரு. அது நினச்சதுனால தான் டாக்டர் ஆயே தீரணும் அப்படின்னு சொல்லி டாக்டருக்கு படிக்கிறதுக்கு மெடிக்கல் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். இந்த நம்பர் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. 2011 போய் அவர் வந்து ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட், அப்போ நீட்டுன்ற வார்த்தையும் கிடையாது, நீட் எக்ஸாமும் கிடையாது, 2011 போய் என்ரோல் பண்ணியிருக்காரு. 2011 என்ரோல் பண்ணியிருக்காரு. ஒர்க் அவுட் ஆகலை, அவருக்கு சரியான மார்க் கிடைக்கல. 2012 2013 நீட் வந்துடுச்சு. நீட்டு வந்ததுக்கப்புறம் வந்து அவருக்கு அந்த பாடத்திட்டமெல்லாம் மாறிடுமோன்ற பயம் இருந்திருக்கு. ஸோ திருப்பி முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. வருஷம் தேர்ச்சி பெறாமல் மீண்டும் முயற்சி பண்ணுவோம். பட் ஆனால் அவர் கான்ஸ்டண்ட்டாக ஒன்று பார்த்துட்டு இருந்திருக்காரு. என்ன அப்படின்னா, அவரோட ஒவ்வொரு வருஷத்துலேயும் அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. So performance increase is okay, அடுத்த வருஷம் ட்ரை பண்ணுவோம் அப்படினு சொல்லி 2018ல அவரோட தம்பி என்ன சொல்லிருக்கான், அமித் நீ போய் ஒரு நல்ல இன்ஸ்டிட்யூட்ல போய் ஜாயின் பண்ணு அப்படினு சொல்லிருக்கான். நல்ல இன்ஸ்டிட்யூட்ல ஜாயின் பண்ணனும்னு சொல்லிட்டு கோட்டா ராஜஸ்தானுக்கு வந்திருக்காரு. அங்க வந்து Allen Institute is a famous institute in Kota, Rajasthan. அங்க 75% 75% அவருக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காங்க. 75% ஸ்காலர்ஷிப் கொடுத்திருக்காங்க. இந்த பையனை படிக்க வைக்கிறதுக்கு அவங்க அப்பா முக்கியமா 900 கிலோமீட்டர் வந்து டிராவல் பண்ணி சுத்தி இருக்கிற கிராமத்துல எல்லாம் போய் வந்து ஸ்கிராப் கலெக்ட் பண்ணி பழைய இரும்பு சாமான போட்டு 12-15 மணி நேரம் அவர் உழைச்சு இந்த பையனை வந்து படிக்க வச்சிருக்காரு. இந்த பையன் திருப்பி வருஷம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகி 2020ல இந்த வருஷம் அவன் இன்னைக்கு ஆல் இந்தியா ரேங்க் நீட்ல 11,603 ரேங்க் அவன் வாங்கியிருக்கான். 11,603ல அவன் வாங்கின மார்க் பார்த்தீங்கன்னா 620. இது எவ்வளோ பெரிய விஷயம், இது எவ்வளோ பெரிய கொண்டாட வேண்டிய விஷயம். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், 10th ஸ்டாண்டர்டில் வெறும் 48% மார்க் வாங்கினதோட அவன் விட்டுருந்தான், அடுத்த 12th அவன் படிச்சிருக்க மாட்டான். 12th 60% மார்க் எடுத்திருக்கோம், இதுக்கு மேலே நம்ம எப்படி டாக்டர் ஆக முடியும்னு அவன் நினச்சிருந்தா அவன் அதோட விட்டுருப்பான். ஆனால் அந்த பையனுக்கு மனசில் தன்னோட அப்பா அம்மாவை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே, தன் குடும்பத்தை இவ்வளோ கேவலப்படுத்துகிறாங்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையை மாற்றணும், இந்த உலகத்துக்கு நம்ம யாருன்னு காட்டணும், நம்ம அப்பா அம்மாவை நம்ம குடும்பத்தை எல்லாரும் தலை நிமிந்து பார்க்குற அளவுக்கு கொண்டு போகணும்னு அந்த பையன் உழைச்சி இத்தனை வருஷமாக பாடுபட்டு 9 வருஷம் 9 இயர்ஸ் தொடர்ந்து படித்து இன்னைக்கு அவன் டாக்டருக்கு படிக்கிறதுக்கு தயாராகிட்டான். அவன் மெடிக்கல் காலேஜ் போய் ஒரு ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணுன்றது அவனுடைய எண்ணம். அவன் சொல்லியிருக்கான், ஒரு ஆக்சிடென்ட் ஆனாக்கா ஒரு சின்ன எலும்பில் முறிவோ சின்ன எலும்பில் ஒரு கிராக் ஏற்பட்டால் கூட அந்த வலி வந்து பொறுக்க முடியாத வலியாக இருக்குது, அதனால் நான் வந்து ஆர்த்தோபெடிக் சர்ஜன் ஆகணும், நான் வந்து எலும்பு முறிவு மருத்துவர் ஆகணும் அப்படின்றது தான் என்னோட ஆசை அப்படின்னு அவன் வந்து இன்னைக்கு படிக்க போகிறான். அவங்க அப்பா சொல்கிறாரு, என்னோட பையன் எங்கள் பேரை காப்பாற்றணுன்றதுக்காண்டி 9 வருஷம் தன்னுடைய விடாமுயற்சியாலையும் அயராத உழைப்பாலையும் அவன் உயர்ந்து இன்னைக்கு 9 வருஷம் கழித்து நீட் தேர்வை பாஸ் பண்ணி ஆல் இண்டியா லெவலில் 11,000 எத்தனை லட்சம் பேர் எழுதியிருக்காங்க, ஆல் இண்டியா லெவலில் 11,603 ரேங்க் வாங்கி அவன் இன்னைக்கு வந்து நீட்டை பாஸ் பண்ணியிருக்கான். அப்படின்னா அவனுடைய பெர்சிஸ்டன்ஸ் விடாமுயற்சி எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கைக்கு உந்துதலாக இருந்திருக்கு. அவனுக்கு இன்ஸ்பைரிங்கான பெரிய பர்சனாலிட்டி ஃபாதர் கிடையாது, ஆனால் தன்னுடைய அப்பாவை எல்லாரும் மதிக்கணும். எந்த தந்தையோட ப்ரொஃபஷன், அவங்க அப்பாவோட ப்ரொஃபஷன் வந்து கபாடிவாலா, ஒரு ஸ்கிரேப் டீலர் ப்ரொஃபஷன், அவங்க அப்பாவோட பேர் பிகாரி சிங், எங்கள் அப்பாவை வந்து பிச்சைக்காரன்னு சொல்கிறாங்க, என்ன பிச்சைக்காரன் பையன்னு சொல்கிறாங்க, நான் ஒரு ஸ்கிரேப் டீலரோட பையன், ஒரு கபாடிவாலா அப்படின்னு சொல்லப்படுற இந்த தொழிலை குறை சொல்கிறாங்க, எங்களுடைய ஜாதி எங்களுடைய மதம் இதெல்லாம் பின்தங்கியதுன்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. இது எல்லாத்தையும் உடைச்சி ஒரு டாக்டரோட அப்பா அப்படின்னு நான் சொல்ல வைக்கிறேன்னு அந்த பையன் 9 வருஷமாக அயராமல் உழைச்சி அவன் இன்னைக்கு வந்து வாழ்க்கையில் ஜெயிச்சிருக்கான். எப்போவுமே நம்ம நிறைய இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸ், நிறைய இன்ஸ்பைரிங் விஷயங்கள்லாம் நம்ம வந்து தேடுவோம். ஓகே, ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி பார்ப்போம், பில் கேட்ஸை பற்றி பார்ப்போம், பெரிய பெரிய டாட்டா பிர்லா இவங்கெல்லாம் எந்த மாதிரி அடிமட்டத்திலேருந்து மேலே வளர்ந்து வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களே பார்த்தாலே நம்ம நிறைய பேர் இருக்காங்க நம்ம வாழ்க்கையில், தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தையும் வேதனையும் அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில் அவங்க மேலே வளரணும்னு வந்து வளர்ந்து காட்டினவங்க, வாழ்ந்து காட்டினவங்க வாழ்க்கையில் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இந்த நம்பர்ஸை மனசில் பயிற்சிக்கோங்க. 26 வயசு 30 வயசுல வந்து நீட் எக்ஸாம் அதோட எலிஜிபிலிட்டி முடிஞ்சு போயிடுது. அதுக்காண்டி 26 வயசு ஆனாலும் பரவாயில்ல, இன்னொரு வாட்டி முயற்சி பண்ணுவோம், அந்த எலிஜிபிலிட்டி முடிகிறதுக்குள்ள நம்ம டாக்டர் ஆகவே தீரணும் அப்படின்னு சொல்லி அவன் முயற்சி பண்ணி இன்னைக்கு அவன் வந்து 9 வருஷம் 2011 2020 எவ்வளோ பெரிய ஆளானாலும் சரி யாராக இருந்தாலும் சரி இவ்வளோ முயற்சி பண்ண முடியலை அப்படின்னு விட்டுட்டு போயிடுவோம். ஆனால் இந்த பையன் 9 வருஷமா தன்னுடைய மார்க் தேர்ச்சி பெறல ஒரு சாதாரண average student ஒரு பெரிய பயங்கர படிப்பாளியும் கிடையாது பயங்கரமான bright studentம் கிடையாது ஒரு average ஆன student ஒரு சாதாரண குடும்பம் தன்னுடைய சூழ்நிலை எல்லாமே ரொம்ப ஏழ்மையில இருக்கு ஏழ்மையும் அவமானமும் அசிங்கமும் கிண்டலும் கேலியும் சுத்தி இருக்கிற அந்த பையன் தன்னுடைய மனசை ஒருநிலைப்படுத்தி இந்த 9 வருஷமா முயற்சி பண்ணி இன்னைக்கு அவன் டாக்டர் ஆகிறதுக்கு அடி எடுத்து வச்சிருக்கான் அப்படினா இத விட உலகத்துல இன்ஸ்பைரிங் ஸ்டோரி என்ன இருக்க முடியும் நம்ம நான் கூட வந்து நினைக்கிறது உண்டு பெரிய பெரிய சாதிச்சவங்க பெரிய பெரிய ஆட்களை பத்தி நம்ம எல்லாம் பேசுவோம் ஆனா இந்த மாதிரி அரவிந்த் குமார் பிகாரி மாதிரி சாதாரண மனிதர்கள் அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த எழுச்சி அந்த உணர்வு அந்த விடா முயற்சி வாழ்க்கையில எந்த அளவுக்கு நம்மள உயரத்துல கொண்டு போகும் அப்படிங்கறதை நம்ம மறக்க கூடாது फ्रेंड्स நான் உங்ககிட்ட நான் கேக்குறது என்ன அப்படினா உங்களை சுத்தி இருக்கிறவங்கள பாருங்க தங்களுடைய கஷ்டமும் தங்களுடைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் வச்சிக்கிட்டு எத்தனையோ பேர் வாழ்க்கையில மேலே முன்னேறி வருவாங்க அவங்களுக்கு எல்லாமே அது எல்லாத்துக்கும் ஒரே காரணம் விடாமுயற்சி persistence talent எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க எல்லாம் கிருபை தான் அப்படி சொல்றோம் இல்லையா கிருபை எப்ப நமக்கு வந்து கிடைக்கும் கிருபை நமக்கு எப்ப நமக்கு கிட்டும் அப்படினா அந்த persistence விடாமுயற்சி இருக்கிறவனுக்கு தான் கிருபையும் கிடைக்கும் so persistence is a great power so thank you all once again